ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு விஷயத்தில் வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கணும்னா சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லுவாள். சில நேரங்களில் பெரிய பெரிய ஞானிகள் பெரிய பெரிய யோகிகள் சொல்லுவாள், பெரிய விஷயத்தை கூட சாதாரணமாக நினச்சா அது சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லுவாள். அது அந்த செயலும் காரியத்துக்கு ஏற்றாற் போல மாறும். சரி, உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் பார்த்துருப்பேன். இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம சாதாரணமாக தண்ணின்னு எடுத்து குடிச்சுடுவோம். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டோம்னா அதில் எவ்வளோ மினரல்ஸ் இருக்குது, எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு அந்த தண்ணியை பார்த்து ஆய்வு பண்ணி சொல்லுவாள் இல்லையா. அந்த மாதிரி இன்றைக்கி நாள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா குரு கிழமைகளில் இருக்கக்கூடிய பெரிய வலு என்ன தெரியுமா? குருவுக்கு இருக்கக்கூடிய சக்தி வேறு எதுக்கும் இல்லை. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாள். குரு ஒரு மனிதனுக்கு பார்வைப்பட்டால் அந்த ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் போயிடுமா. குரு அவ்வளவு பலம் வாய்ந்தவர். குருவுடைய நட்சத்திரத்துலேயோ குருவுடைய வீட்லேயோ ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்துக்கே வலிமை ஜாஸ்தி, தலைக்கு மேலே பாரம் வருது, அதை இன்னொருத்தர் வந்து காப்பாற்றி கொடுத்துருவார், அதுதான் குரு. ரொம்ப மனசு உருகி வேண்டுனா அந்த காரியம் நடந்துடும், அதுதான் குரு. அதே சமயத்தில் நம்ம துன்பங்கள் பூரா அவர்கிட்ட எடுத்துப்பார், அதுதான் குரு. ஆக குருவுக்கு அவ்வளோ சிறப்புகள், அது நவகிரக குரு, ரியாலிட்டி குரு, இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்குது. அதனால தான் குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர, குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நம. நீங்கள் சாதாரணமாக இன்றைய தினத்தை மட்டும் இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து நினச்சிடாது. இன்றைக்கி ஏதோ ஒரு வியாழக்கிழமை, வியாழக்கிழமை கிடையாது, இந்த வியாழன் அப்படிங்கிறது இந்த நாள் முழுத உங்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர், அந்த நாளை முழுக்க அவருடைய ஆக்ரஷணத்தில் வைத்திருக்கிறார். அப்போ குரு சுபகாரகன், குழந்தை வரத்தை கொடுப்பவர், கல்யாண வரத்தை கொடுக்கக்கூடியவர், தொழிலில் வெற்றியை கொடுக்கக்கூடியவர். அப்போ இன்றைய தினத்தை இந்த குருவுடைய அனுகிரகத்தில், குருவுடைய பிரார்த்தனையில் நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணுங்களேன். இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குங்க. ஒரு கம்பெனி மேனேஜராக இருக்கார், சூப்பர்வைசராக இருக்கார், கம்பெனியுடைய ஜென்ரல் மேனேஜராக இருக்கார், ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கார், இது அத்தனைக்குமே குரு தான் காரணம். குருவுக்கு அவ்வளோ வலிமைகள் உண்டு சார். இதெல்லாம் எப்படி சார்? ஜோதிட சாஸ்திரம் அப்படி சொல்லுதுங்க. நீங்கள் நம்பலை, நம்பீர்கள், அது கிடையாது. ஏன்னா இந்த சாஸ்திரம் அதை சொல்கிறது, நீங்கள் அதை பூர்வமாக உணர்ந்து பார்த்தல்னா நல்லது. மற்ற கிழமைகளை விட இந்த கிழமைகளில் தியானம் செய்தால் நிறைய எனர்ஜி ஃப்ளோ ஆகும். இந்த குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர, குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு நன்னா வேண்டி ஒரு 12 நிமிஷம் எந்த எண்ணங்களும் இல்லாமல், அப்படி எண்ணங்கள்லாம் வந்தால் விட்டுருங்க. உங்கள் மனசு ஆள் நிலையில் எட்டும் பொழுது தட்சிணாமூர்த்தி சுவாமியை மனசில் வேண்டிண்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையினை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். நல்ல விஷயத்தை சிந்திச்சு பாருங்கள், நல்ல குணத்தோடு செயல்படுங்க, மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுக்குண்டான விஷயத்தை பாருங்கள். எது கெட்டது இருக்கோ அந்த கெட்டதை எனக்குள்ளேருந்து அழிச்சிரு, எனக்கு நல்ல விஷயத்தை புகட்டும்னு வேண்டிக்கணும். சக்ஸஸ் நிச்சயம் வரும். அது எந்த தொழில், எந்த விஷயமாக இருந்தாலும் இறைவன் அனுகிரகத்தில் அந்த காரியம் குருவை நம்பினால் கைவிடப்படாது அப்படிங்கிற அற்புதமான வாக்கியம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா, ஜோதிஷ கலாரத்தன் மகேஷ், வேல் முருகா, வெற்றி வேல் முருகனை கரகரோகரா, நன்றி.